So hey guys, welcome back to the channel. In the video, I'm going to go to the title, but the actual plan is not the same. But அவனுக்கு என்னன்னா சண்டே லீவ் இல்ல மண்டே தான் லீவ் அப்படின்றான் சரி ஓகே இந்த வாரம் எதுவும் வீடியோ போடாம வேஸ்ட் பண்ண கூடாது என்ன பண்ணலாம் அப்படினு பழைய வீடியோவலாம் சும்மா பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல சொல்லி இருப்பேன் அந்த கோயில் பூட்டி இருந்துச்சு சோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வீட்டு கிளம்பிட்டோம் பட் என்னன்னா அந்த கோயில் வந்து தனியா ஒரு வீடியோ போடுற அளவுக்கு ஒர்த்தான கோயில் தான் அது உள்ள அவ்வளவு கண்டென்ட் இருக்கும் இடமும் அவ்வளவு அழகா இருக்கும் ஒரு குகையலாம் இருக்கும் அப்புறம் அதோட பில்டிங்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே புராதனமான பழமையான கோயிலா இருக்கும் அது வேணும்னா அது ஒரு செப்பரேட் வீடியோ வேணும்னா கேளுங்க தனியா பண்றேன் சோ அதனால தான் இப்ப அந்த திருவள்ளரை கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் அந்த இடத்தோட லேண்ட்ஸ்கேப் அப்புறம் லொகேஷன் எல்லாமே நல்லா இருக்கும் சோ வீடியோவா போட்டா நல்லா இருக்கும் அப்படிதான் இந்த வாரத்துக்காக அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் Actually, இந்த ரூட் நம்ம வீடியோல தேர்ட் டைம் வருதுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் எப்பனா பச்சமலை வீடியோல வந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்வஸ்தி கிணறு அப்படிங்கிற ஒரு வீடியோ இப்போ போயிட்டு இருக்கோமே அதே இடம் தான் அந்த வீடியோலையும் வந்துச்சு இன்னொரு தடவை ஏதோ ஒரு எப்போ புளியஞ்சோலை போனப்போ இந்த ரூட் வந்துச்சு அண்ட் கொல்லிமலைக்கு போனாலும் இதே ரூட்டில் தான் போகணும் ஸோ அந்த ரூட் அடிக்கடி நம்ம சேனலில் வருது இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து அந்த ஏன்ஷியன் டெம்பிள் திருவள்ளரை அப்படிங்கிற ஒரு கோயில் அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபுரம் கோயில் கோபுரம் வந்து ஏதோ ஃபேண்டசி மூவியில் வர மாதிரி இருக்கும் பாதி கோபுரம் தான் இருக்குமே அதை பார்க்குறதுக்கு ஏதோ பாகுபலி செட்டு மாதிரி இருக்கும் அண்ட் அந்த கோயில் வந்து 108 திவ்ய தேசங்கள்னு சொல்லுவாங்கல்ல அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீரங்கம் அதுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டேன் இது வந்து 108 திவ்ய தேசங்களில் 4வது இடத்துல இருக்கான் அந்த கோயில் ஆக்சுவலி நான் நிறையா தடவை போயிருக்கேன் பக்தினால இல்லைனாலும் கூட அந்த இடத்தோட சீனரிஸ்லாம் போகிற வழியே ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் அடிக்கடி அந்த சைடு போவேன் ஸோ இந்த வாரத்துக்கு அதே வீடியோ போட்டுடலாமே அப்படின்னா அந்த திருவள்ளரை கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் அந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் ப்ரொனவுன்ஸ் இட் அட் எனி காஸ்ட் அதனால் சைடில் போடுறேன் நீங்களே பார்த்து படிச்சுக்கோங்க நான் ஒரு தடவை கூட அந்த கோயிலோட பேரை கரெக்டாக சொன்னதும் இல்லை சைடில் போகிறேன் பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரூட் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரோடே பழைய நேஷ்னல் ஹைவேஸ் மாதிரி ரெண்டு சைடு புளிய மரங்களோட சூப்பராக இருக்கும் இந்த பஸ் இல்லைன்னா இந்த ரோடு லென்த்தாக காட்டலாம் இந்த பெட்ரோல் பங்க் ஞாபகம் இருக்கா எனக்கு இருக்கு பொதுவாகவே எனக்கு இந்த மாதிரி ஃபேமஸான ஹில் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறத விட ரொம்பவே யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத கூட்டம் இல்லாத இடத்துக்கு போக தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இந்த ஊட்டி கொடைக்கானல் போகிறதுக்கு வீடியோ போடுறதுக்காக எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே கிடையாது அண்ட் இந்த மாதிரி அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ்லாம் அடிக்கடி நீங்கள் பார்க்கணுன்னா என்ரூட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கோயிலோட டைமிங் எனக்கு எப்போவுமே தெரியாது மறந்து மறந்து போயிடும் நிறையா தடவை வந்து பார்த்தப்பெல்லாம் பூட்டியே கிடப்போம் அதனால் ரிட்டர்ன் போயிடுவோம் இந்த தடவையாவது திறந்துருக்கான்னு பார்ப்போம் அண்ட் உள்ளே வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னா எனக்கு தெரியல கண்டிப்பாக பேச முடியாது பேசுனா யாராவது வந்து வீடியோ ஆஃப் பண்ணணுமா ஸோ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வீட்டில் போய் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் போய்கிட்டு இருக்கேன் சுத்தமாக சிட்டியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கூட நம்ம இன்னும் வரல ஆனால் சுத்தமாக பொல்யூஷனே இல்லாத ஏரியா வந்துட்டு பார்த்தீங்களா அதனால தான் எனக்கு திருச்சி ரொம்ப பிடிக்கும்
அதுவும் இல்லை சிட்டியை தவிர்த்து வேறு எங்கேயுமே பொல்யூஷன் இருக்கிறது. தாண்டி போயிட்டேன் முருகேசா, இந்த வழி தான் நல்லாயிருக்கும். மேப்பு காட்டுற வழியெலாம் நல்லா இருக்காது. எதுக்கு மேப்பு காட்டுற வழியில் போகாமல் இந்த வழியாக போனேன்னா, ஒரு தடவை வழி மாறி போய் இந்த சைடு வரப்போ ஒரு நல்ல லொக்கேஷனை கண்டுபிடிச்சேன். ஒரு குளம், அப்புறம் ஒரு கோயில். கோயில் தான் அந்த குளம், பட் இப்போ சுத்தமாக தண்ணி இல்லை. அண்ட் ஒரு முருகன் கோயில் வேறு இந்த சைடு இருக்கும். அந்த லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அதையும் காட்டுறேன். மீன் பிடிக்கிறான் இல்லடா, எவ்வளோ பேர் மீன் பிடிக்கிறாங்க பாருங்களேன். அறையில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் அந்த நல்ல அழகான முருகன் கோயிலை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரோட்டுக்கெல்லாம் ஹிமாலயன் இருந்தால் நல்லாயிருக்கும். வந்துட்டோம். இந்த மேலே இன்னும் அழகாக இருக்கும், போய் பார்ப்போம். போகிற மெயினான லொக்கேஷனுக்கு போகிற வழியில் இருக்கிற இந்த கோயிலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இங்கே வந்து உட்காந்துருக்கிறதே எனக்கு பிடிக்கும். இந்த காற்றுல அந்த பெரிய அரச மரத்தோட சத்தம், அப்புறம் சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்பவே அமைதியாக இருக்கும். ஸோ இந்த இடமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மலை ஏறுற மாதிரி இருக்கும், அதுலேயும் போய் பார்ப்போம். பட் என்ன பிரச்சனைனா, இங்கே மணி நேரம் உட்காந்துருந்தா இந்த நம்ம வந்த கோயில் பூட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கிளம்புறதுக்கு வழியாக பார்ப்போம். அந்த குகையும் இருக்கிற அந்த அழகான கோயிலுக்கு போவோம். எனக்கு இந்த ஊரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சைடு போனால் அந்த ஸ்வஸ்தி கிணறு வரும், போகலாம். முடிஞ்சால் பார்த்துட்டு போகலாம். இப்போ கோயில் திறந்துருக்கானே தெரில, பார்ப்போம். Thank you.
பார்த்துருப்பீங்க கோயில் உள்ளே வந்துட்டோம். பட் ரொம்பலாம் வீடியோ எடுக்கலை, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே அப்படின்ட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். அண்ட் உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கும் எனக்கு மனசு வரல, எதுக்கு வீடியோக்காக கோயிலெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு. பட் இப்போ இங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு உள்ள ஒரு கேவ் இருக்கும், குகை, லட்சுமி குகைன்னு சொல்லுவாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதுதான், ஹெல்மெட்டு போடவே கூடாது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை காட்டலாம் அப்படின்னா, அந்த என்ன குகை, தாயார் தவசு குகையா அப்படி தான் போட்டிருக்கு. அங்கே தான் போய்கிட்டுருக்கேன். அப்புறம் அந்த சாமி உள்ளே இருக்கவங்கள்ட்ட கேட்டேன், எதுக்கு இந்த கோபுரம் பாதியாக இருக்குது அப்படின்ட்டு. பார்த்தா ஒரு ராஜா வந்து கட்டிட்டு பாதியிலே விட்டுட்டாராம், எதுக்குன்னு அவருக்கும் தெரியலை. பட் பாதி கோபுரம் தான் இருக்குது. இப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்து அண்டர்டேக் பண்ணி அதுக்கு டொனேஷன் மாதிரி கொடுத்து இப்போ வந்து அந்த கோயிலை முழுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் அந்த கோபுரத்தை முழுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அந்த கோயிலுக்கு வரேன்னு நினைக்கிறவங்க, இந்த பாதி கோபுரம் இருக்குல்ல இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க சீக்கிரம் வந்து பார்த்துருங்க, ஏன்னா கொஞ்ச நாள்லேயே கட்டி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வரப்போ பார்த்தா ஃபுல் கோபுரம் தான் இருக்கும். ஸோ மயிலா கேமராவில் போயிடு, ஜூம் பண்ணிடு. அப்புறம் இந்த கோயிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வஸ்திக் குளம்னு, இந்த ஸ்வஸ்திக் ஷேப்லேயே அந்த காலத்தில் ஒரு பல்லவர் காலத்தில் கட்டின ஒரு கிணறு ஒன்று இருக்கும். அதுக்கான வீடியோ நான் முன்னாடியே போட்டுட்டேன், அதுக்கான லிங்க் வேணால் ஐகார்டில் இங்கே கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ டைம் இருந்தால் அது முடிச்சுட்டு அதுக்கும் போகிறேன், மறுபடி கூட அந்த இடத்த ஒரு தடவை பார்ப்போம். இப்போ அந்த லக்ஷ்மி குகையை போய் பார்ப்போம். இதுதான் அந்த குகை, இந்த லட்சுமி தவம் செஞ்ச குகைன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் அது. சூப்பராக இருக்கலாம். இதெல்லாம் வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல, நான் பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடி இங்கே அவ்வளோ குரங்குகள் இருந்துச்சு, இப்போ உன்னை காணும். மரத்தில் உட்காந்து கத்துடுங்க, உங்கள் வீடியோ எடுக்கலாம் கத்தாது. ஸோ இந்த இடத்த பற்றி அவ்வளோதான், ஒரு வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப் உள்ள ஒரு ரொம்பவும் அறியப்படாத ஒரு பிளேஸ். இந்த இடம் நல்லா அவ்வளோ ஆழமாக இருக்குது, ஹில் ஸ்டேஷன் மாதிரி. ஸோ எஸ், இதுதான் விஷயம். திருச்சி சைடு வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. அடுத்த வாரமாவது போட்ட பிளான்லாம் சொதப்பாமல் ஒரு நல்ல இடத்துக்கு, அதாவது திருச்சியை விட்டு வெளியே போய் ஒரு வீடியோ பண்ணுவேன்னு நம்புகிறேன். அவ்வளோதான், இங்கே வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ஸ்வஸ்திக் கிணறு ஓப்பனில் இருந்தால் அதை போய் பார்க்கணும். போலாமா நம்மடா, நானாம் பார்த்துட்டேன். சரி, அதுக்கும் ஒரு தடவை போயிடுறேன். இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா முன்னாடி வேறு யாராவது இங்கே வந்திருக்கீங்களா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் எங்கே போகலான்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக மொத்தத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த ஸ்வஸ்தி குளத்துக்கு போவோம். அணி ஒன்றாச்சு கூட்டியிருப்பான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அவரோட கேமராமேன் இந்த வீடியோவுக்கு, இவருக்கு ஒரு லைக் போடுங்க. கேமராமேன் பேர் பிரசன்னா வெங்கடேஷ். பிரசன்னா வெங்கடேஷ் டிஜி கில்லருக்கு ஒரு லைக்கை போடுங்க.
ஸ்வஸ்திக் கிணறு செல்லும் வழி. தாகம் அடிக்குது, தண்ணி குடிக்க கூட ஒரு கடை இல்லை. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பணி நடந்துகிட்டு இருக்கு. புட்டி கிடக்கு நண்பர்களே, இங்கே இருந்தே பார்த்துக்கடா. ஈவினிங் தான் திறப்பாங்களாம், அதுலேயும் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்டு இருக்கு. கிளம்புவோம். R15ல எனக்கு பிடிக்காத விஷயம், ஓயாமல் கியர் மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. சரி, டார்க் ரொம்ப கம்மியானு தெரில. பிக்கப்லாம் நல்லாயிருக்கு, பட் கொஞ்சம் ஒரு செகண்ட் கியரில் கூட ஓட்ட முடியல. அண்டக்காய் இது வழியாக தானே வந்தோம். சொல்ல வேண்டியது தானே, வழி இல்லை என்று. அந்த கிணத்துக்கு போகமா அண்ணா? எனக்கு ஒன்றும் இல்லை, போகலாம். இது வந்து நான் 4வது திவ்ய தேசம்னு சொன்னேன், பட் 6வதுதான். உள்ளே இருந்த சுவாமிகள் சொன்னார். கார் நிற்குது. இந்த சைடு ரைட் சைடு போனால் ஒரு சிவன் கோயில் வரும், அப்புறம் ஒரு சித்தர் கோயில் வரும். இந்த சைட்லாம் லொக்கேஷன் சூப்பராக இருக்கு. சிவன் கோயில் ஆஞ்சா நல்லா இருக்குல்ல. வண்டியை போட்டு ஃபோட்டோ எடுப்போம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் ஃபார் டுடேஸ் வீடியோ. வந்தோம், பிடிச்ச இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். என்னது ஏறு ஏறு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மழை வர மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்.